கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 26:24, அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக. தாவீது ஏறெடுத்த இந்த ஜெபம் நம் உள்ளத்தை தொடக்கூடியது. ஏனென்றால் சமாதானம், விடுதலை மற்றும் பாதுகாப்பிற்காக அவன் இயங்கினான். அநேக பாடுகள் மற்றும் உபத்திரவங்களின் ஊடாக கடந்து செல்லும் நீங்களும் கூட தாவீதைப் போல கதறிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்தீர்கள், ஆனால் பிரதிபலனாக அவர்கள் உங்கள் முதுகில் குத்தியதால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாயிருக்கலாம். சில நேரங்களில் உங்கள் உடன் பிறந்தோரும் கூட உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு உங்கள் ஆஸ்திகளை எடுத்து கொள்ளும்படி விரும்பலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம். தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஏறெடுத்த உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். நீங்கள் சந்திக்கிற எல்லா உபத்திரவங்களில் நின்றும் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஏனென்றால் உங்கள் உள்ளம் அவருக்கு சொந்தம். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை பிரியப்படுத்தும்படி உங்கள் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களை குறித்து வைராக்கியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ரோதமாக சத்துரு எந்நேரத்திலும் எழும்பலாம். ஆனாலும் நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறபடியால் உபத்திரவத்திலிருந்து தப்பி சகலவித சோதனைகள் மற்றும் வேதனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். இப்பொழுதே கர்த்தரை நோக்கி பாருங்கள். முழுமையாய் அவரை நம்புங்கள். நீங்கள் எப்பொழுதும் நம்ப தகுந்த ஆதாரமாய் அவர் மாத்திரமே இருக்கிறார். இந்த முழு உலகமும் உங்களுக்கு ரோதமாய் எழும்பி உங்களை பகைத்தாலும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் ஏராளமான நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் காணப்படுகிறது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீராக. எல்லா குடும்பங்களிலும் கண் கலங்க வைக்கிற போராட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, குடும்பங்களின் இக்கட்டை கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. எத்தனை ஆண்டவரே, எத்தனை காலங்கள் இந்த உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கப்பா, எத்தனை காலங்கள் இந்த போராட்ட பள்ளத்தாக்கு, எத்தனை காலங்கள் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அழுகையை களி கூறுதலாக புரட்டி போட்டு வாழ வைங்க ஆண்டவரே அப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த உபத்திரவங்களை மாற்றி மகிழ பண்ணுவீராக. எல்லா நெருக்கத்திலும் விடுதலை கொடுத்து வாழ வைப்பீராக தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களில் குறைகளை நிறைவாய் மாற்றுங்கப்பா. எல்லா போராட்டங்களையும் மாற்றி நன்மை செய்து கொடுப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.